ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜாதிமல்லி வளர்ப்புங்க, அதன் பராமரிப்பு. இந்த ஜாதிமல்லி செடியெலாம் 1 இயர் செடி இல்லைங்க, 3 வருஷத்து செடிங்க இது. அப்படியே கூடாரமாட்ட ஆயிடுச்சு பாருங்க. 3 வருஷத்து செடி அப்படியே நம்மளுக்கு வந்து நல்லா ஈல்டு கொடுக்குதுங்க. இதில் பெயிண்ட் பக்கெட்டில் ஒன்று, தண்ணி பக்கெட்டில் ஒன்று, கொஞ்சம் பெரிய தொட்டியில் ஒன்று, 3 செடி இங்கே இருக்கும். அதனால் நல்லா எப்பவுமே இந்த ஆடி மாதம் தாங்க ஜாதி நல்லா நல்லா சீசன். இப்போது ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு சீசன் மாதிரி ஜாதிக்கு இப்போ சீசனு. ஆனால் இன்றைக்கி இந்த ஜாதி இந்த வருஷம் ஃபுல்லாமே நித்திய மலை மறிப்பு கொடுத்துதுங்க. ஜாதி மல்லி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கங்க. ஜாதி மல்லி எல்லாருக்குமே பிடிக்கும், நல்லா வாசனை அடிக்கும், ஈஸியான பராமரிப்பு உள்ள செடி. இங்கே பூச்சி தாக்குதல் எதுவுமே நம்ம மருந்துகள் அடிக்கவே தேவை, நல்லா வளரும். ஆனால் இது வந்து ஒரு சிலருங்களுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு டஃப் கொடுக்கும், ஏன்னா இது கொஞ்சம் கூல் கிளைமேட்டில் தான் நல்லாவே பூக்கும். அது வந்து முதல் பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படும், நல்லா பிடிச்சிச்சின்னு வச்சுங்க அப்புறம் நம்ம பயப்படவே வேணாம். நீங்கள் நம்ம எந்த வெயிலுக்கும் நல்லா தாங்கி வளரும். ஒரு சிலர் வெயில் காலத்தில் வாங்கி வச்சுட்டு செடி செத்து போயிச்சுட்டு போவாங்க. நல்லா வெயில் காலத்தில் வாங்காதீங்க, நல்லா கொஞ்சம் மழை பெய்யும் போது வாங்கிட்டு அது வந்து கொஞ்சம் சின்ன 2 கிளை தான் தருவாங்கங்க நர்சரியிலலாம். 20 ரூபா 30 ரூபா செடி 2 கிளை தரும்போது நம்மளுக்கு வந்து பெரிய தொட்டியில் வச்சுருவோம். முதல்ல ஒரு குட்டி தொட்டியில் வச்சுட்டு நல்லா மண் கலவை தாங்க மெயினு நம்மளுக்கு. எனக்கு தெரிஞ்சு நான்லாம் வந்து இதுக்கெல்லாம் உரம்லாம் ரொம்ப நான் கொடுக்க மாட்டேங்க, மண் கலவையே வந்து மெயினாக போட்டுருங்க. கொக்கோ பிட்டு எரு செம்மண், அதுக்கப்புறம் இலைத்தழைகள் கண்டிப்பாக கலங்க. நீங்கள் கேட்குற ரிசல்ட் அதான் மக்கன இலத்தில் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ரிசல்ட்டு உங்களுக்கு கிடச்சிடும். நான் என் செடிகளில் இதை தாங்க நான் மண்கலவையாக போடுறேன். அந்த இலைத்தழைகள்னால தான் எனக்கு பூ நிறைய கொடுத்துட்டே இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு போட்டிங்கன்னா நமக்கு செமையாக ஜாதிலாம் வந்து வருஷம் ஃபுல்லாக பூ பூக்குங்க. ஜாதிலாம் இப்போ இந்த ஆடி ஸ்டார்ட் ஆனவொடனே தான் பூ பூக்கணுங்க. எனக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக நித்திய மல்லி மாதிரி பூ கொடுத்துட்டே இருக்குது. நல்ல பெரிய செடிங்க, எனது பெருசாகிடுச்சு. 3 வருஷத்து செடினால நல்லா பெருசாகிடுச்சு. என்கிட்ட ஏற்கனவே அந்த பக்கம் ஒரு செடி, அது சின்ன செடி, இப்போ இது 4 அங்கே ஒன்று அங்கே ஒருத்தோட 4 செடி இருக்குது. ரொம்ப அருமையான வாசனைங்க இது. சாமிக்கெலாம் போடும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும், தலையில் வைக்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். நிறைய பேருக்கு பிடிக்கும் ஜாதி வந்து, நிறைய பேருக்கு பிடிக்கும் முல்லையோட ஜாதி பிடிக்கும். அதை இன்னும் மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, பெருசு பெருசாகவும் பூக்கும், நீட்டமாகவும் இருக்கும், நிறையவும் பூக்குங்க. மழை பெஞ்சிச்சுன்னா இதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாதிக்கு கொஞ்சம் மழை வந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும், வெயில் கொஞ்சம் வந்து கஷ்டப்படுவோம். ஜாதிக்கு மழை வந்துச்சுன்னா நிறைய பூக்கிறோம், பெருசு பெருசாகவும் இருக்கும். அதனால் ஈஸியாக வளர்க்கக்கூடியது ஜாதி. எல்லோருமே ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு செடி வாங்கி நான் சொன்ன மாதிரி சின்ன தொட்டியில் வச்சு கொஞ்சம் நல்லா பெருசானவொன்னே அதுக்கு பிறகு பெரிய தொட்டியில் வச்சுன்னா இந்த மாதிரி கூடாரமாக நம்ம மாடி தொட்டிலேயே நல்லா இந்த மாதிரி சின்ன நிறைய பூ பறக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இதே மாதிரி செடியை வச்சு பாருங்கள். ஈஸியான மெயின்டெனன்ஸ்லேயே நம்ம செலவு இல்லாமல் நம்ம மாடி தோட்டத்தில் முழங்கணக்கில் நம்ம பூ எடுக்கலாம். அது நம்ம தலையில் வைக்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும், நம்ம சாமிக்கு போடும் போதும் நம்ம சாமி ரொம்ப அவ்வளோ வாசனையாக இருக்கும். பைசா இல்லாமல் நம்ம ஆர்கானிக் முறையில் நம்ம பூக்கள் எடுக்கும் போது அதனுடைய மகிழ்ச்சி அழாதீங்க. நம்ம தோட்டத்துலேயே நம்ம எடுக்கும் போது இவ்வளோ பூக்கள் பூக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.